Hi friends, வாங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் வீடியோங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா டீ கடை பக்கோடா தாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பக்கோடா. நம்ம எங்கேயாவது வெளியே போகும்போது இந்த டீ கடையில் டீ சாப்பிட போவோம். அப்போ அங்கே வச்சுருப்பாங்க அந்த டீ கடையில் வச்சுருக்கிற பக்கோடனா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி நான் செய்ய போகிறது அதே டேஸ்ட்டில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நான் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டேன். அப்புறம் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டும் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா கல்லில் நசுக்கிட்டு சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் சோம்பு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டேன். தண்ணி சேர்க்காமல் பிசையணுங்க. அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் தண்ணி தெளித்து விட்டு பிசைஞ்சுக்கணும். நான் அந்தளவுக்கு பிசைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் உப்பு வந்து உரப்பாக தெரிஞ்சுது. மறுபடியும் ஒரு டீஸ்பூன் கடலை மாவு நான் சேர்த்துட்டேன். இது வந்து தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் லைட்டாக தெளிச்சிக்கணுங்க, ஊற்றிடக்கூடாது. அப்படிங்கும்போது நல்லா அப்போ தான் அந்த பக்குவமாக வரும் பொரிச்செடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிசைஞ்சு வச்சுட்டு அப்புறம் எண்ணெய் காய வச்சுட்டு பொரிச்செடுக்க வேண்டியதாங்க. நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து வச்சுட்டேன். கலந்து பாருங்கள், ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டேன். இப்போ அடுப்பில் கடாய் வச்சிடலாம். கடாய் வச்சுட்டு ஆயில் சேர்த்துட்டேங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா பக்கோடை போட்டதை கரிஞ்சிரும், டேஸ்ட்டு மாறிடும், நல்லா இருக்காது, கசப்பு தன்மை வந்துடும். பக்கோடை போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்படி பொரிச்சு எடுத்தாலும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. இது பொரிக்கும்போது பார்த்திங்கன்னா வீடே மணக்கும், அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பக்கோடை எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பொரிச்சு எடுத்துட்டு லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சம் பொரிச்சு எடுத்து இதோடு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. அப்போது இருக்கிற மாவும் சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாங்க. கையில் நல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போடணுங்க. அந்தளவுக்கு பிச்சு போட்டிங்கன்னா நல்லா அந்த கடையில் செய்கிற மாதிரியே நல்லா வரும். நல்லா மொறு மொறுன்னு பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி.